புதிய தேர்வெழுதுகிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தருடைய சமூகத்திலே நினைவு கூர்ந்து இந்த வேளையிலே நாம் ஜெபம் பண்ணும்படி பிள்ளைகளுடைய ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் ப்ரைஸ் தி லார்ட் ப்ரைஸ் தி லார்ட் ப்ரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஹல்லேலூயா படிப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியிலே நம்முடைய பிள்ளைகள் திருவசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களாய் பிரகாசிக்க முடியும் பிள்ளைகளுடைய ஸ்டடீஸுக்காக வேண்டிக் கொள்வோம். ப்ரைஸ் தி லார்ட் பிள்ளைகளுடைய ஸ்டடீஸை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க. ப்ரைஸ் தி லார்ட் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க. இந்த நாட்களில் ஹல்லேலூயா பிள்ளைகள் தெய்வீக சுபாவத்தில் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ள பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டும். பிள்ளைகளை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்ளுங்க. ப்ரைஸ் தி லார்ட் ப்ரைஸ் தி லார்ட் ப்ரைஸ் தி லார்ட். சிறு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டிய பயங்கரமான செய்திகளை கேள்விப்படுகிறோம். ஹல்லேலூயா நம்முடைய பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய பாதுகாக்கும் கரம் இருக்கும்படியாக ஜெபிங்க. எங்கள் பிள்ளைகளை நீங்கள் தான் பாதுகாக்கணும், போக்கியும் வரத்தையும் பாதுகாக்கணும். இவ்வளோ பயங்கரமான துன்மார்க்கமான காரியங்களை நம்ம கேள்விப்படுறோம். கர்த்தர் பாதுகாத்தால் ஒழிய நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. பிள்ளைகளை கடத்திட்டு போயிடுறாங்க, பிள்ளைகளை நல்லமோ பண்ணுறாங்க. ஹல்லேலூயா கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. இயேசுவே பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும், பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகளை இரத்த கோட்டைக்குள்ளேயே வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஐயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்முடைய பொருளாதார தேவைகளை சந்திக்கும்படியாக கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்க. ஐந்து அப்போ ரெண்டு மீன் கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இந்த ஐந்து பற்றி ரெண்டு மீன் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுக்கணுமே. 5000த்துக்கு மேற்பட்ட வாய்களை நாங்கள் போஷிக்கணும். கேளுங்க, இவ்வளோதானே அவங்க ஜெபம். சத்தத்தை நல்லா உயர்த்தி கேளுங்க. குடும்பத்தின் தேவைகளை சந்தியும் நன்மை குறைபடக்கூடாது. எப்படி ஆகலாம், எப்படி ஆகலாம், எப்படி ஆகலாம். கர்த்தர் அந்த நன்மையை குறைபடாமல் காக்கணும். கர்த்தர் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தர் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். மீதி எடுக்கணும், மீதி எடுக்கணும். ஆசீர்வாதம் தாங்க காரணம். கர்த்தர் இந்த அந்த 55 ரெண்டு மணி ஆசீர்வதித்தா போதும், எல்லாரையும் திருப்தி ஆக்கிடலாம், எல்லாரையும் திருப்தி ஆக்கிடலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் ப்ரைஸ் தி லார்ட் ப்ரைஸ் தி லார்ட். திருப்தியாக எல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனால் கர்த்தர் மாத்திரம் அந்த 5 2 ஆசீர்வதிப்பார். ஆனால் திருப்தி உண்டாயிடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திருப்தியின் ரகசியம் பிரியாணியில் இல்லைங்க. திருப்தியின் ரகசியம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே இருக்கிறது. ப்ரைஸ் தி லார்ட் ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆசீர்வதித்தால் போதும். இந்த 5 2 கர்த்தர் ஆசீர்வதித்தால் போதும் பிரியமானவர்களே. ப்ரைஸ் தி லார்ட் 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 ப்ரைஸ் தி லார்ட். மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி. தொழில் முனைவோருக்காக நாம் ஜெபிக்கிறோம். திவாலிலேயே நம்ம எல்லாரும் தொழில் முனைவர். அவங்களுக்கு கர்த்தருடைய ஒரு விசேஷித்த கிருபை வேண்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேண்டும். தொழில் முனைவருடைய தொழிலை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாம் வேண்டிக் கொள்வோம். தொழில் முனைவோர் அதை சார்ந்திருக்கிற குடும்பத்தார். தொழில் என்றால் வெறுமனே பிஸ்னஸ் மாத்திரமல்ல, கான்ட்ராக்ட் வேலை, லேபர் கான்ட்ராக்ட், அதுவே தொழில் தான். ஒரு ஏஜென்சி, ரியல்டர்ஸ், அதுவும் ஒரு தொழில் தான். நீ எந்த விதமான தொழில் செய்தால் அந்த தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தொழில் முனைவோர் எல்லோரும் இருக்கிற இடங்களில் எளிமை நில்லுங்கள். அதை சார்ந்திருக்கிற குடும்பத்தார் உங்கள் தொழிலை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்வோம். அன்பின் இயேசுவே தர்மியான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக குடும்பம் குடும்பமாக நாங்கள் ஒப்பு கொடுக்குறேங்க. ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரனாக சபையாக இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு தொழில், எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, இந்த தொழிலை நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த தொழிலை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய பரிசுத்த சீயோனிலிருந்து உடைய ஆசீர்வாதங்களை நீர் நிறைவாய் சம்பூரணமாய் கட்டளையிடும் ஆண்டவர். ஆண்டவரே தேவையான ஆலோசனையை தார். ஆண்டவரே நேர்த்தியான இடங்களில் இவர்களுக்கு பங்கு கிடைக்கும்படியாக நல்ல ஆலோசனையை தார் ஆண்டவர். உம்பினேசுவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தீய எண்ணங்களையும் மாற்றி போட்டு இவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதி. இவர்களும் உண்மையோடும் உத்தமத்தோடும் உமக்கு பயந்து தங்களுடைய தொழிலை செய்ய ஆண்டவரே
கள்ளத்தராசு உமக்கு அருவறுப்பானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா பிசாசின் கிரியைகளுக்கும் கள்ளத்தனங்களுக்கும் தங்களை வெள்ளக்கி காத்து உண்மையோடும் உத்தமத்தோடு உமக்கு பயந்து தங்களை தொழிலை செய்ய அதனால் உள்ள ஆசீர்வாதத்தை பரலோகத்திலிருந்து இவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவர். ஆண்டவர்களுக்கு தேவையான பண உதவி, பொருள் உதவி, ஆள் உதவி ஏற்ற காலத்திலே கிடைக்க பண்ணுங்க ஆண்டவர். அப்போ உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதி இன்றைக்கு இருப்பதை காட்டிலும் ஆண்டவரே வருகிற நாட்களில் 100 மடங்கு 1000 மடங்கு ஆண்டவரே இவர்கள் பெருக உதவி செய்யும். கோடா கோடியாய் பெருகுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பெருக்கத்தை கட்டளையிடும். உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை, ஆமென். இன்றைக்குள்ள காலை தியானத்துக்கான தலைப்பு வெற்றி வாழ்க்கைக்கு வாழ்த்துக்கள். வெற்றி வாழ்க்கை செய்வதற்கு வேதத்தில் உள்ள ஒரு வாழ்த்து. பிரியமானவர்களே, இன்றைக்குள்ள வேத பகுதி இந்த தியானம் எனக்கு மிக இன்பமாக இருந்தது, இருக்கிறது. இறைவில் எனக்காக இந்த வார்த்தைகளை வைத்து ஜெபித்து கொண்டிருந்தேன். மிக எளிமையான ஒரு வேத பகுதி, மிக ஆழமான ஒரு வேத பகுதி, நமக்கு நன்றாக தெரிந்த எளிமையான வசனம், ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கருத்தான காரியங்கள். என்ன இப்படி முதல்லையே இதை சொல்லாமல் இதை சுற்றி சுற்றி சொல்லுகிறது போல் இருக்கிறது. நேற்று அந்த ஒரு வசனத்தை வாசித்த உடனே அதுக்கு முன்னும் போக முடியவில்லை, பின்னும் போக முடியவில்லை. அந்த தியானம் எனக்கு மிக இன்பமாக ஆச்சரியமாக இருந்தது. 1 தீமோத்தேயு 1:2 1 தீமோத்தேயு 1:2 விசுவாசத்திலே உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு, விசுவாசத்திலே உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, வெற்றி வாழ்க்கைக்கு 3 முக்கியமான காரியங்கள் நமக்கு உண்டாக வேண்டும். கிருபை, இரக்கம், சமாதானம், இந்த 3 வார்த்தைகள் தான். மிக எளிமையான வார்த்தைகள், அதனால தான் சொன்னேன். ரொம்ப எளிமையான வார்த்தை, கிருபை, இரக்கம், சமாதானம். ஆனால் இதில் கொஞ்சம் ஆழமான, கடினமான, கருத்தான சில காரியங்களை நம்ம கவனிக்க போகிறோம். இந்த காலை தியானமாக இருந்தாலும் இந்த வசனத்தில் உள்ள சில சொற்களுக்கு உள்ள கிரேக்க மொழியாக்கத்தை, கிரேக்கத்தில் தான் எழுதப்பட்டது, அந்த கிரேக்க மொழியாக்கத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நீ எளிமையாக புரிந்து கொள்ளும்படியாக அந்த சொற்கள் உங்களுக்கு அங்கே ஸ்க்ரீனில் வரும், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். முதலாவது அவர் சொல்கிறாரு, விசுவாசத்திலே உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு. தீமோத்தேயு என்ற சொல்லினுடைய பொருள் டியர் டு காட். தீமோ தியோஸ், தியோஸ் என்றால் காட், தீமோ தியோஸ் என்றால் டியர் டு காட், தேவனுக்கு அன்பானவர்களுக்கு. அப்போ அந்த தீமோத்தேயு என்பது அவருடைய பெயராக மாத்திரமல்ல, தேவனுக்கு அன்பானவர்களுக்கு. இப்போ தேர்வுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகள், இன்றைக்கு 10வது 12வது வகுப்பு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளானாலும் சரி, பொதுவாக தேர்வுக்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளானாலும் சரி, நம்ம பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள். அல்லேலூயா. இப்போ தொழில் முனைவோருக்காக ஜெபித்தோம். இந்த தொழில் முனைவோர் யார்? தேவனுக்கு பிரியமானவர்கள். இப்போ நீங்கள் ஒவ்வொருவரும் தீமோத்தேயு, உங்களுக்கு தான் என்ன உண்டாகணும்? கிருபை, இரக்கம், சமாதானம் உண்டாக வேண்டும். பிரியமானவர்கள், இந்த கிருபை, இரக்கம், சமாதானம் உண்டாகணும்னு விரும்புகிறவங்க உங்கள் இருதயத்தில் வலதுகையை வைத்து நல்ல தைரியமாக 2-3 தடவை சொல்லுங்கள், நான் தான் தீமோத்தேயு. சொல்லுங்கள், நான் தான் தீமோத்தேயு. தீமோத்தேயுன்னா என்னது? தேவனுக்கு அன்பானவன், தேவனுக்கு பிரியமானவன், டியர் டு காட். நம்ம எல்லாம் டியர் டு காட். பிரியமானவர்கள், இந்த 1வது காலையில் என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு
நல்ல கர்த்தர் விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தில் உத்தம குமாரனாகி உத்தம குமாரங்கிற ஜென்யூன் சன். வி ஆர் நாட் கவுண்டர்ஃபீட். நம்மெல்லாம் போலிகள் அல்ல, நம்மெல்லாம் போலிகள் அல்ல. அங்கே உத்தமம் என்பது ஒரு அப்ரைட் என்ற அர்த்தம் அல்ல, ஜென்யூன் என்ற அர்த்தம். வி ஆர் ஜென்யூன். அதனால் தான் அந்த காலையில் அவரை தேடி வந்திருக்கீங்க. நீ ஒன்றும் கவுண்டர்ஃபீட்ஸ் போலிகள் அல்ல. உங்களுக்கு ஒரு வெற்றி வாழ்க்கை, ஊழியத்தில் வெற்றி, படிப்பில் வெற்றி, தொழிலில் வெற்றி, குடும்ப வாழ்க்கையில் வெற்றி. இந்த வெற்றி வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால் மூன்று காரியங்கள் உண்டாகணுமா? கிருபை, இரக்கம், சமாதானம். இந்த சொற்களெல்லாம் நமக்கு எளிதாக தெரியும். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொன்னால் இந்த கிருபை என்றால் என்ன? எழுதி கொள்ளுங்கள். கிரேக்கத்தில் கிருபை என்பதற்கு கேரிஸ் என்று சொல்லுவார். கேரிஸ் அதான் நம்ம கேரிஸா, கேரிஸின் என்ற பெயரெலாம் சொல்லுவாங்க. கேரிஸ், கரிஸ்மா, கரிஸ்மா என்று சொல்லுவாங்க. கேரிஸ் என்று சொன்னால் கிருபை. இந்த கிருபை, கிருபை என்று சொல்கிறோமே, இந்த கிருபையினுடைய பொருள் என்ன? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. த டிவைன் இன்ஃப்ளூயன்ஸ் அப்பான் த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் அ பர்சன். கிருபை, கிருபை என்பது ஒரு தெய்வத்தால் நம்முடைய ஆத்மாவில் உள்ள ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு செயல்பாடு, ஒரு என்டோமெண்ட். என்ன செயல்பாடு? இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் இன் லைஃப், டேர்னிங் பீப்புள் டு ட்ரூத் ஆர் டு கிரைஸ்ட். இன்னும் சாதாரணமாக நீங்கள் விளங்கி கொள்கிறபடி சொன்னால், கிருபை, கிருபை, கிருபைனா தேவன் விரும்புகிறது போல நம்மை வாழ பண்ணுகிற ஒரு சக்திக்கு பேர் தான் கிருபை. தேவன் கிருபை தரார், கிருபை தரார், கிருபை தரார்னா என்னென்னா, அது ஒரு டிவைன் இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம ஸ்பிரிட்டில், நம்ம சோலில், நம்ம பர்சனில். அந்த டிவைன் இன்ஃப்ளூயன்ஸ், அந்த தெய்வீகனுடைய ஒரு ஈடுபாடு, அவர் விரும்புகிறது போல், அவர் எதிர்பார்க்கிறது போல நம்மை வாழ பண்ணுகிறது. பிரியமானவர்களே, கிருபை என்பதற்கு ஒரு சாதாரண பொருள், ஒரு அழகு, ஒரு பியூட்டி, ஒரு கம்பீரம், ஒரு சௌபாக்கியம் எல்லாம் சொல்லலாம். த கிரேஷியஸ் வாக் ஆஃப் அ லயன், அந்த சிங்கத்தினுடைய நாடு, அது என்ன அழகாக இருக்கும். த கிரேஷியஸ் டான்ஸ் ஆஃப் அ பீகாக், ஒரு மயில் ஆடுறது. த கிரேஷியஸ் லுக் ஆஃப் அ பர்சன், அவன் பார்க்குற பார்வை, கிருபை உள்ள வார்த்தைகள், இப்படிலாம் நம்ம சொல்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ இந்த கிருபை என்பதற்கு பல பொருள்கள் உண்டு. எல்லாவற்றையும் இப்போ விளக்கி சொல்ல நேரம் இல்லை. இந்த கிருபை தான் நமக்கு வந்து சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு ஸ்வீட்னஸ், ஒரு இனிமை, ஒரு சாம். நம்ம இங்கிலீஷில் சாம், சாமா அப்படின்னு என்ன பார்க்க ரொம்ப அழகாக, யோ சாம், அந்த பிள்ளை ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது இந்த கரிஸ்மா, அதிலிருந்து வந்த வார்த்தை தான் சாம் அப்படின்னு சொல்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த கிருபை வந்து நம்மளை பலப்படுத்தி, நமக்கு இருக்கிற தாழ்ந்துகளை பெருக பண்ணி, தேவன் விரும்புகிறது போல் நம்ம இருக்க பண்ணுது. எவ்வளோக்கு எவ்வளோ கிருபை பெருகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த அலையை தாண்டலாம், ஏன்னா கிருபை பெருகுது. அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக இருந்தார். கிருபை ஃபுல்லாக அவருக்கு இருந்துச்சு. கிருபை பெருக 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 ஈஸியாக உலகத்தை வெறுத்துடுவோம். கிருபை பெருக பெருக நீதியாக ஜீவனம் பண்ணும். யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், கிருபை நிறையா இருக்கா ஃபேஸ் பண்ணிடுவோம். ஏன்னா கிருபை இருக்குது. கிருபை இல்லைன்னு என்ன பண்ணுவோம்? அழுதுகிட்டு இருப்போம். அதுதான் கிருபை. பிரியமல்ல, அவருக்கு கிருபை பெருகிச்சு. ஓசனா ஓசனானாலும் அவர் கவலைப்படலை. சிலுவை எல்லாரையும் சிலு, என்ன ஆண்டவரே, நான் உமக்காக வந்தேன், உமக்காக நான் வந்து ஊழியத்துக்கு வந்தேன், நான் எல்லாருக்கும் நன்மை செய்கிறோம், நான் சுற்றி தருவேன், என்ன போய் சிலுவை எல்லாரையும் சிலுவை எல்லாரையும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்போம். என் மாமியார் என்ன திட்டுறாளே, என் மருமக என்ன திட்டுறாளே, என் பக்கத்து வீட்டுக்கு திட்டுறானே, பாஸ்டர் திட்டுறாரு, எங்கள் அம்மா திட்டுறாரு, எங்கள் அப்பா திட்டுறாங்களேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்போம். கிருபை இல்லை. அவரை பார்த்து சிலுவை எல்லாரையும் சிலுவை எல்லாரையும்னாலும் அவர் கோவப்படலை. இவன் குடிகாரன், மதுபானை பெரியன்,
இவன் வந்து சாப்பாட்டுறாமே சொல்கிறாங்க அவர் போஜன பிரியன் அப்படின்னு தமிழில் வாசிக்கிறோம் நம்ம வேதத்தில். நம்ம ஊரில் சொன்னால் இவன் சரியான சாப்பாட்டுறாமண்டா அப்படின்னு திட்டுறாங்க. அப்போ மோர் கோபலே நீ என்ன நினைஞ்சிட்டு நான் இருந்தாங்க, ஏன் எப்படி அவரால் இருக்க முடிந்தது, அவருக்கு கிருபை பெருகி இருந்தது. சொல்கிற கருத்து புரியுதா? கரு அப்போ அந்த அழகு வந்துடும், அந்த நடையில் அழகு இருக்கும், அந்த பார்வையில் அழகு இருக்கும், அந்த பேச்சில் அழகு இருக்கும், அந்த கிருபை ஒரு ஸ்வீட்னஸ். நம்ம கோபப்பட வேண்டாம், எரிச்சல் பட வேண்டாம். அப்போ வெற்றி வாழ்க்கைக்கு முதலாவது நமக்கு என்ன உண்டாகணும், கிருபை உண்டாகணும், இன்னும் கிருபை பெருகணும். கிருபை எப்படி பெருகுங்கிறது இன்னொரு பாடம், அன்றைக்கு நேரம் இல்லை. ஸ்தோத்திர ஜபத்தினால கிருபை பெருகும், நம்மை தாழ்த்தும் போது கிருபை பெருகும், அநேகர் நமக்காக ஸ்தோத்திரம் பண்ணும்போது கிருபை பெருகும். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கிருபை பெருகுங்கிறது இன்னொரு பாடம். எல்லாத்துக்கும் மேலே கத்துகிட்ட கேளுங்க, ஆண்டவரே கிருபை தார். எல்லாத்துக்கும் வேண்டியது கிருபை தான், நல்ல கிருபை இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம வேஸ்ட் டைமை வேஸ்ட் பண்ணாமல் பிள்ளைங்க பாடம் படிச்சிருவாங்க. கிருபை உள்ள பிள்ளை, பட் எல்லா பிள்ளையும் விளையாண்டுக்கிட்டு இருக்கு. இந்த பிள்ளை பற்றி எவ்வளோ கிருபை, உட்காந்து பாடம் படிக்குது, அது ஒரு கிருபை. கரிஸ்மா, ஒரு கேரிஸ், ஒரு கிருபை இருக்குது அந்த பிள்ளைக்கு. அப்படி படிக்கிற கிருபை இருக்குது. எல்லா பிள்ளைங்களுக்கும் இயற்கையான சுபாவம், கீழ்படிய மாட்டேங்க, அடம் பிடிக்குது, அம்மா பேச்சு கேட்க மாட்டேங்க, அப்பா பேச்சு கேட்க மாட்டேங்க, அந்த பிள்ளை கிருபை இருக்குது. அம்மா சொன்னால் கேட்குது, பயந்து போய் இல்லை, கிருபை. அப்போ எவ்வளவுக்கு அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் கிருபை பெருகுதோ அவ்வளவுக்கு அதிகமாக நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு இன்பமான வாழ்க்கையாக, வெற்றி வாழ்க்கையாக மாறிவிடும். இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குறோம், கிருபை இருக்குது. அங்கே வர எதிர்பாரான சூழ்நிலைகளை நம்மால் எளிமையாக அல்லேலூயா பாடி பாடி தாண்ட முடியும், இல்லைன்னா சோர்ந்து போயிடும். இந்த வேலை வேண்டாம் விட்டுருவாங்க, என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. கிருபை இருக்குது. கிருபை இருந்துச்சுன்னா அங்கேயே நம்ம ஜெயஜீவியம் செய்ய முடியும். அப்போ ஆண்டவர் நமக்கு முதலாவது என்ன தர்றாரு, கிருபை உண்டாகணும். கிருபை உண்டாகணும் அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன ஒரு எளிமையான வசனம், ரொம்ப ஆழமாக எனக்கு நேற்றுப்பட்டது. ஆண்டவர் உருவாக்கணும், இதுக்கு நம்ம நல்லா பாடணும், அவரை உருவாக்குகிற கர்த்தர் அப்படின்னு பாடணும். எனக்குள்ள கிருபையை உருவாக்கணும், உண்டாகணும். உண்டாக வேண்டும் என்றால் இயற்கையாக இல்லை, இயற்கையாக எனக்கு கிருபை இல்லை. இப்போ இன்றைக்கு நம்ம காலையில் ஜெபிக்க போகிறோம், ஆண்டவரே எனக்கு கிருபை உண்டாவதாக. அங்கே செருபாவேல் ஒரு அடிக்கல்லை கொண்டு நாட்டுறான், நீ எல்லாம் வேறு ஒன்றும் செய்ய வேணாப்பா, சுற்றி நின்று கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாகன்னு சொல்லுங்கள். அந்த கல்லுக்கு அந்த பணிக்கு கிருபை உண்டாகிரும், அப்போ அழகான கட்டணம் அங்கே எழும்பிரும். அப்போ ஒரு கல்லுக்கே கிருபை உண்டாக வேண்டும் என்றால் நாம் செய்கிற காரியங்களுக்கு எப்படிப்பட்ட கிருபை உண்டாக வேண்டும். அப்போ முதலாவது குறிப்பாண்டவரே, எனக்கு ஒரு நல்ல மனைவியாக இருக்கணும்னா, நான் நல்ல கணவனாக இருக்கணும்னா எனக்கு கிருபை தார். நான் நல்ல ஊழியக்காரனாக இருக்கணும்னா கிருபை தார். ஊழியத்தில் இவ்வளோ பிரச்சனை வரும், பிரியமாலே சோதனைகள் வரும். கொண்டு வந்து லட்ச லட்சமாக கையில் கொண்டு வந்து கொடுப்பாங்க, இதை நம்ம என்ன பண்ணலாம், சுட்டிக்கலாமா, ஒரு கிருபை இருக்குது. இருக்கிறது எது கொடுத்தார், உழைத்தார் கொடுத்தார், உழைத்து செலவழிப்போம். இப்போ கிருபை பெருகுச்சுன்னா அது ஊழிய இன்பமாக இருக்குது, இல்லை ஊழியத்தில் எதிர்ப்புகள் வரும், ஜனங்கள் ஏதாவது ஏற்று பேசுவாங்க, ஐயோ இப்படி என்னை பற்றி பேசுகிறாங்களே, இப்படிலாம் சொல்லிட்டாங்களே என்று அலத்தோணும். கிருபை இருக்குமானா அலையிலையா பாடி பாடி அலைகளை தாண்டிடுவோம். அப்போ படிப்பில் வெற்றி வாழ்க்கை வேண்டுமானாலும் சரி, உங்கள் குடும்ப சூழ்நிலையில் வெற்றி வாழ்க்கை வேண்டுமானாலும் சரி, உங்கள் தொழிலில் வெற்றி வாழ்க்கை வேண்டுமானாலும் சரி, ஊழியத்தில் வெற்றி வாழ்க்கை வேண்டுமானாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நமக்கு ஒரு வெற்றி வாழ்க்கை வேண்டும் என்றால் முதலாவது இந்த கேரிஸ், இந்த கிருபை உண்டாக வேண்டும். எவ்வளவா கிருபை உண்டாகிறதோ, கிருபை உண்டாகி பெருகிறதோ, அவ்வளவா நம்முடைய வாழ்க்கையில் இந்த அழகு, இந்த ஸ்வீட்னஸ், இந்த சாம். கிறிஸ்து எப்படி நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ, எதற்கு கோபப்படணும் அது கோபப்படும், எதுக்கு கோபப்பட வேண்டாம் அது கோபப்பட மாட்டோம், எதை பார்த்து சிரிக்கணும் அதை பார்த்து சிரிப்போம், எதற்காக அழணுமோ அதை பார்த்து அழுவோம். பிரியமானில் இந்த கிருபை இருக்குமானால், இந்த கிருபை இருக்குமானால், இந்த கிருபையினுடைய நிறைவு ஆத்தும பாக்களாக அழுகிற ஒரு கண்ணீரை தவிர நம்முடைய வாழ்க்கையில் கண்ணீரே வராது. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அழுகிற ஒரு அழுகையை தவிர வேறு எந்த காரியத்துக்காகவும் நம்முடைய கண்களில் கண்ணீர் வராது.
அவங்க தான் கிருபை பெற்றவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாதிரி எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்ம எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்ம இது குறிப்பாக சொன்னால் நமக்காக அழமாட்டோம், நமக்காக வேதனைப்பட மாட்டோம். காரணம் என்ன? கிருபை பெருகிருக்கிற சொல்லிக்கொண்டே போகலாம். பிரியமானவர்களே, நேரம் கருதி அடுத்த வார்த்தைக்கு போகிறேன். இதுவும் நமக்கு மிக சாதாரணமாக தெரிந்த ஒரு வார்த்தை தான் கிருபை. ரெண்டாவது என்ன வார்த்தை சொல்லுங்கள்? இரக்கம் உண்டாவதாக. இந்த இரக்கம், இரக்கம் என்பது அங்கே எலியோஸ் என்று இருக்கிறது. பிரியமானவர்களே, நிறைய பேர் இரக்கம்னா ஏதோ பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுறது தான் இரக்கம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேதத்தில் இரக்கம் என்று சொல்கிறது ஏதோ பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுறதல்ல, இது ஒரு தேவை உள்ளவர்களுக்கு, அவங்களுக்கு அதுக்குரிய தகுதி இருந்தாலும் தகுதி இல்லாவிட்டால், தேவை உள்ளவர்களுக்கு அந்த தேவையை அறிந்து நாம் உதவி செய்வது. பிரியமானவர்களே, அவர்களுக்கு கை கொடுப்பது. வெறுமனே பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுறது வந்து எலியோசல். இப்போ தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல அப்படின்னு இருக்கு. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது என்னென்னா, தகப்பன் தன் பிள்ளைக்கு பிச்சையாக போடுறான் அப்படி இல்லை. இரக்கம் என்பது நம்முடைய தேவையை அறிந்து ஆண்டவர் நமக்கு உதவி செய்வது, அது அவர் நம் மேல் பாராட்டுகிற இரக்கம். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல, தகப்பன் தன் பிள்ளையை தூக்கி சுமப்பது போல. அந்த பிள்ளைக்கு நடக்க முடியலை, தூக்கி சுமக்கிறார், ஒரு இரக்கம். தாய் அந்த பிள்ளையை தூக்கி சுமக்கிறார், ஒரு இரக்கம். இரக்கம் என்பது நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, தேவையை அறிந்து அவர்களுக்கு செய்கிற உதவி. நம்ம உதவி செய்யாமல் அவங்களால முடியாது. இந்த பெற்றோரை கவனிக்கிறதை பற்றி இயேசு சொல்லுவார், பலியே அல்ல இரக்கத்தையே வரும். நம்ம புதிய ஏற்பாட்டில் அந்த இரக்கம் என்று சொல்ல அங்கே தான் முதல் முறையாக வரும். பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் அப்படிங்கும்போது அப்பா அம்மாவுக்கு பிச்சை போடுங்க என்ற பொருள் அல்ல. அப்பா அம்மா வயசாகிடுச்சு, எது அவங்களுக்கு கடமையை செய்கிறேன்னு சொல்லி கொண்டு கோயிலில் விட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ஒரு காணிக்கை கோயிலுக்கு கட்டிட்டு போயிடுறது, வர்றோம் போகிறோம், ஏதோ சாப்பாடு போடட்டும், இறங்கி போடட்டும், கருணையாய் போடட்டும் அப்படின்னு நம்ம செய்யாமல் போயிடுது. அப்போ இரக்கம் இல்லை, அந்த பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையே செய்யலைன்னு அர்த்தம். அப்போ இரக்கம் என்பது அவன் வயசான அப்பா அம்மா அவங்களுக்கு நம்ம என்ன எப்படி பார்க்கணும், அவங்களுக்கு சில பலவீனம் இருக்கும். பிரியமானவர்களே, ஒருவேளை ஒரு வயசான எப்படி சிறு பிள்ளைகள் அவங்க படுக்கையிலேயே சிறு நீர் மலம் கழிக்கிற மாதிரி, ஒரு வயசான பிறகு அந்த பிளாடர் அவங்களுடைய அந்த சிறுநீர் பையெல்லாம் தன்னுடைய கண்ட்ரோலை இழந்துடும். சிறுநீர் வந்தோன்னே தானாக வந்துடும், மலத்தை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, மலம் தானாக வந்துடும். உடனே அவங்கள திட்டக்கூடாது, நம்ம பிள்ளை நம்ம சிறு பிள்ளையாக இருக்கும்போது படுக்கையில் மலம் கழிச்சு அவனை வந்து நாலு அடியை அடித்தாங்க, திட்டினாங்களா இல்லையே, தொடச்சாங்க இல்லையா. இப்போ அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, வயசாகிடுச்சு. அப்போ அந்த பிள்ளையை பார்த்தவங்க எப்படி கொஞ்சி ஆசையாக செய்தாங்களோ அதே மாதிரி அம்மாவுடைய நிலையை அறிந்து அந்த அம்மாவுக்கு உடம்பை துடைக்கிறோம். இது ஒன்று சாதாரண காரியம், நம்ம பிள்ளைக்கு செய்கிற மாதிரி நம்ம அம்மாவுக்கு செய்கிறோம். நம்ம பிள்ளை படிப்பையில் சிறுநீர் கழிச்சோன்னா போய் பிள்ளையை போய் அடிச்சிடறதில்லை, திட்டுறதில்லை, தூய்த்துற போட்டுறதில்லை. அதான் அங்கே இரக்கம் என்பது அவங்க தேவையை அறிந்து அவங்களுக்கு செய்கிற உதவி. அதான் புதிய ஏற்பாட்டில் முதல் முறையாக இந்த இரக்கம் என்ற சொல்லை இயேசு பயன்படுத்துகிறார். பலி அல்ல இரக்க, அப்போ இரக்கம், இரக்கம் என்றால் பிச்சை போடுகிறது இரக்கம் அல்ல. நல்லா அதை ரொம்ப எளிமையான வார்த்தைகள், அதை கொஞ்சம் கருத்தாக நான் இன்றைக்கு நம்ம கவனிக்கிறோம். இப்போ நமக்கு வெற்றி வாழ்க்கை வேண்டும் என்றால் நம்முடைய பலவீனங்களை கர்த்தர் அறிந்து நம்ம பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறதான் கர்த்தர் நம்மேல் பாராட்டுகிற இரக்கம். இப்போ ஒரு பிள்ளை படிக்குது, அந்த பிள்ளைக்கு ஞாபக சக்தி இல்லை, ஆண்டவரே இரக்கம் செய்ய என்று சொன்னால் அந்த பிள்ளை கர்த்தர் ஞாபக சக்தியை தருகிறார், இரக்கம் பண்ணுறாரு. எனக்கு தெரியும், ஒரு பையன் பரீட்சைக்காக ஆயத்தப்படுறான், அன்றைக்கு அவன் பரீட்சைக்கு போகணும், அவங்க வீட்டில் பெரிய பிசாசு போராட்டம்,
அவங்க குடும்பத்தில். அவனால் பரீட்சைக்கு போக முடியலை. அந்த நேரத்தில் அவங்க சிஸ்டர் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடுறாங்க. அவன் பரீட்சை எழுத போடும். ஆண்டவர் ஹே இறக்கசை, அந்த நேரத்தில் அவனுக்கு வேண்டிய உதவியே செய். அப்படி ஒரு சூழ்நிலை வராதபடி காத்துக்கொள்ளும். அப்போ அவனுடைய தேவைகளை அறிந்து அவன் நடக்க முடியலையா, அவனை தூக்கிட்டு போகிறார். இறக்கம் பாராட்டுறார். சில வேலை நம்ம ஜெபிச்சிருக்க கூட மாட்டோம், அதுக்கு நமக்கு தகுதி கூட இருக்காது. கர்த்தர் நமக்கு அப்படி இறக்கம் பாராட்டுவதற்கு, கர்த்தர் நமக்கு உதவி செய்வதற்கு நமக்கு தகுதி கூட இருக்காது. தகுதி இல்லாவிட்டாலும் நம்முடைய தேவையை அறிந்து நமக்கு உதவி செய்வது. இப்போ இரக்கம் என்பது என் தேவையை அறிந்து எனக்கு ஆண்டவர் உதவி செய்வது, என் பலவீனத்திலே பலன் தருவது, என்னுடைய குறைவிலே நிறைவை தருவது, என்னுடைய இயலாமையிலுடைய பலத்தை தருவது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிறதா அந்த இரக்கம். பிரியமானவர்கள், எப்போதும் கர்த்தர் தூக்கி சுமப்பார் என்று சொல்லுவோம். தூக்கி சுமந்துக்கிட்டே இருந்தோன்னா நம்ம முடமாயிடுவோம், நம்ம நடக்க முடியாது. அப்போ ஆண்டவர் பாராட்டுற இரக்கம் என்பது தூக்கி சுமப்பது மாத்திரமல்ல, தகப்பன் பிள்ளையை தூக்கி சுமப்பது போல சுமப்பது மாத்திரமல்ல, நடக்க பழக்குவார். என் கரங்களை யுத்தத்துக்கு பழக்கினீர், அது ஒரு இரக்கம். என் கைகளால் வெண்களை வில்லும் வளையும்படி என்னை பலப்படுத்தி, அது கர்த்தர் என் மேல் காட்டுகிற இரக்கம். அப்போ கிருபை என்று சொல்லுவது கர்த்தர் விரும்புகிறது போல நான் ஜீவிக்கிறதற்கு எனக்குள்ளே தருகிற ஒரு எனேபிள்மெண்ட், ஒரு சக்தி. என்னால் அது முடியாது, ஆனால் எனக்குள்ளே அவர் கிருபையை பெருக பண்ண பெருக பண்ண பெருக பண்ண பெருக பண்ண அவர் விரும்புகிறது போல நான் ஜீவிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ அதில் ஒரு அழகு வருகிறது. அந்த பிள்ளை அழகாக படிக்குது, உட்கார்ந்து அழகாக படிக்குது, டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் படிக்குது, அதான் கிரேஸ். நீட்டாக ட்ரெஸ் பண்ணுது, அதான் கிரேஸ். கிளாஸில் ஃபஸ்ட்டாக வந்துருச்சு, அந்த பரிசு வாங்க மேலே போகுது, அதான் கிரேஸ். ஒரு கிரு அழகு. அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கை, கணவன் மனைவி அன்பாக இருக்கிறாங்க, சண்டையை போடல ஒரு அழகு. அந்த குடும்பத்தில் அவங்க சண்டையை போடல பார்க்குறவங்க ஒரு அழகு. உங்களை மாதிரி வராது, உங்கள் ரெண்டு பேரை மாதிரி வராது. சில குடும்பத்தை பற்றி சொல்கிறாங்க, கணவன் மனைவின்னு அவங்க ரெண்டு பேரை மாதிரி வராது, ஒரு அழகு. நாயும் பூனையும் இருக்கிற மாதிரி இருக்கும் சில வீட்டில், அது ஒரு அலங்கோலம். அவன் அழகுன்ற ஒன்று இருக்குது, இது கிருபை. ரெண்டாவது, நம்முடைய வெற்றி வாழ்க்கைக்கு நமக்கு என்னென்ன காரியங்களில் குறைவு இருக்குதோ அந்த குறைவுகள்லாம் அவர் நிறைவாக்குறார். அப்போ அவர் குறைவுகளை நிறைவாக்க 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 நமக்கு வெற்றி கிடைக்கிது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி வேண்டும் என்றால் முதலாவது கிருபை வேண்டும், அவருடைய கேரிஸ். ரெண்டாவது அவருடைய எலியோஸ், அவருடைய இரக்கம் வேண்டும். இந்த கிருபை இறக்கமெல்லாம் யாருக்கு உண்டாவதாக என்று பார்த்தோம், யாருக்கு? தேவனுக்கு பிரியமானவன், டியர் டு காட், தீமோ தியோஸ். தீமோ என்றால் டியர் டு, தியோஸ் என்றால் காட், டியர் டு காட். இப்போ நம்ம எல்லாம் தேவனுக்கு பிரியமானவர்கள். நமக்கு கிருபை உண்டாக வேண்டும், இரக்கம் உண்டாக வேண்டும். கிருபையும் இறக்கும் மாத்திரமல்ல, மூன்றாவது வந்து நமக்கு சமாதானம் உண்டாவதாக என்றிருக்குது. பழைய ஏற்பாட்டில் ஷாலோம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் ஐரனே. இதான் சில பிள்ளைங்களுக்கெல்லாம் பேர் வைப்பாங்க, ஐரீன் அப்படின்னு பேர் வைப்பாங்க. இதெல்லாமே நம்ம பேர்கள் வைக்கிறோம். ஐரீன் என்று சொன்னால் நம்ம பொதுவாக சமாதானம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சமாதானம் என்பது ஆக்சுவலாக சொல்லப்போனால் ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு, வளம். வாழ்க, சிலர் வாழ்த்துமா சொல்லலாம், வாழ்க வளமுடன். ஒருத்தர் பார்த்தோன்னா கூட சிலர் வந்து வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்துவாங்க. அது ஒரு குறிப்பான ஒரு செக்டில் அப்படி ஒரு வாழ்த்துதல் உண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த வளம் என்பது தான் ப்ராஸ்பரிட்டி. ப்ராஸ்பரிட்டி என்று சொன்னால் செழிப்பு அப்படின்னு பொருள் இல்லை. ப்ராஸ்பரிட்டி என்றால் காரியம் வாய்ப்பது, ப்ராஸ்பர் ஆவது,
நம்ம நினைக்கிற காரியம் வாய்ப்பது. இந்த ஐரனே என்ற சொல்லினுடைய பொருள் வெறுமனே சண்டை இல்லாத சமாதானம் என்றல்ல. ஐரனே என்று சொன்னால் ஒரு நிறைவு, பூரணம், குறைவற்ற தன்மை, எதிர்பார்ப்பு இல்லாமல் என்ன தேவையோ அது இருக்குது. பிரியமான தேவையில்லாத பிரியாணி இல்லை, ஆனால் தேவையான ரொட்டி இருக்குது. எது என் உடம்புக்கு நல்லதோ அது இருக்குது. அதுதான் சமாதானம், நிறைவு, குறைவு இல்லை, நிறைவாக இருக்குது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல் அந்த சமாதானம் என்பது ஹோப், ஜாய், பீஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் ஐரனே. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. இந்த ஷாலோமை குறித்து, சமாதானத்தை குறித்து பார்த்துருக்குறோம். அங்கே வாழ்த்துமதே உனக்கு சமாதானம் உண்டாவதாக, ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக, வளமுடன் வாழுங்கள், அதான் வாழ்த்து, வளமாக இருக்கும். பிரியமானவர்களே, குறைவு இல்லாமல் இருக்கிறது. இப்போ நமக்கு என்ன உண்டாகணும்? கிருபை உண்டாகணும், இரக்கம் உண்டாகணும், நமக்கு சமாதானம் உண்டாகணும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஐயோ பரிசுத்தத்தை போய் பயம் இருக்க, பயமாக இருக்க, பயமாக இருக்கேன்னா சமாதானம் இல்லை. ஆண்டவரே கூட இருக்கார், எனக்கு கிருபை தந்தாருன்னா நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு இரக்கம் தந்தார், எனக்கு நல்ல ஞாபக சக்தி கொடுத்துருக்கார், எனக்கு என்ன குறைவோ அதை நிறைவாக்கியிருக்கார், புரிஞ்சிக்க உதவி செஞ்சார். கிருபை இருக்குது, என்ன பதே என்னை உட்காந்து படிக்க வைக்குது. இறக்கம் இருக்குது, படிக்கிறதே எனக்கு புரியுது. சொல்லுங்களுக்கு புரியுதா? கிருபை இருக்கிறதுனால நான் மற்ற பாய்ஸை மாதிரி விளையாண்டுட்டு இருக்காமல் சுத்தாமல் ஜபம் பண்ணி ஜபத்தில் மந்திரத்தில் மாங்காய் காய்க்கும் என்று சொல்லி செவன் 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 பண்ணிகிட்டு இருக்கல. எனக்கு கிருபை இருக்குது, அந்த கிருபை என்னென்ன பண்ணுது, அழகாக உட்காந்து படிக்க வைக்கிறது கிருபை. இறக்கம் என்ன செய்து, படிக்கிற காரியங்கள் எனக்கு எளிதாக மறந்து போயிடும். இப்போ கர்த்தர் இறக்கத்தினால எனக்கு நல்ல நினைவாற்றலை தருகிறார். இறக்கம் இருக்குது, என்னென்னா நான் படிக்கும்போது எங்கள் வீட்டில் உட்காந்து அப்பா அம்மா சண்டை போட்டே இருப்பாங்க. ஆண்டவர் எனக்கு பாராட்டின இறக்கம், எங்கள் அப்பா அம்மா சண்டை போடாமல் இருக்காங்க ஐயா. இறக்கம், இறக்கம் இருக்குது, நான் படிக்கும்போது தான் எங்கள் அண்ணன் டிவியை போட்டுட்டு இருப்பான், என் ஆண்டவர் என் மேலே பாராட்டின இறக்கம், அந்த டிவி ரிப்பேர் ஆகிடுச்சு. இது இறக்கம். சமாதானம் கிருபையினால் படிக்க உட்காந்தேன், இறக்கம் படிக்கிறத புரிஞ்சு கேட்கறதுக்கு அவருடைய இறக்கத்தினால நல்லா படிக்கிறேன். சமாதானம், எந்த பயமும் இல்லை, ஐயோ 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 ஐயனுக்கு அடுத்த கிருபை இருக்குது, இறக்கம் இருக்குது, நல்லா படித்து ஜாலியாக படிச்சுக்கு போ. இதுதான் சமாதானம், ஒரு நிறைவு, ஒரு பயம் இல்லை, ஒரு எதிர்பார்ப்பு இல்லை, என்னாகுமோ என்னாகுமோ என்ற கலக்கம் இல்லை. ஆண்டவர் கூட இருக்கார், ஆண்டவர் பார்த்து கொள்வார். அப்போ இந்த கிருபை, இந்த இறக்கம், இந்த சமாதானம் வந்துருச்சுன்னா நமக்கு வெற்றி தானாக கிடைச்சிடும். இந்த மூன்று உண்டாகணும். இந்த மூன்று எங்கேருந்து உண்டாகிறது? நம்முடைய பிதாவாகிய தேவனாலே இது உண்டாக வேண்டும். முதலாவது பிதாவாகிய தேவன், இந்த பிதா என்பதற்கு அங்கே சொல்லப்பட்ட கிரேக்க சொல் பாட்டர். பிதா என்பதற்கு அங்கே சொல்லப்பட்ட கிரேக்க சொல் பாட்டர். இது வந்து நம்ம அநேக கிரேக்க சொற்கள், நம்ம தமிழ் மொழி தான் என்னை பொறுத்தவரை உலகத்தில் மூத்த மொழி. பிரியமலை தமிழில் இருந்தால் நிறையா சொற்கள் போயிருக்குது. நம்ம பெற்றோர் அப்படின்னு சொல்கிறது தான் அங்கே பெற்றார். அது எப்படி ஒன்று நமக்கு உச்சரிப்பு தெரில, பிஹெச்இஆர் போட்டிருக்காங்க பெற்றார் அப்படின்னு வச்சுக்கோமே, என்ன கேட்டு போச்சு. பிரியமானவர்களே, பெற்றார், பெற்றார் என்ற தமிழ் சொல்லிருந்து அந்த பெற்றார் வந்திருக்குமானா, அந்த பிதா என்பது காரணம் நம்மை பெற்றவர். ஹலேலூயா. அப்போ இயேசுனை பிதா பிதா பிதான்னு சொல்கிறோம் தேவனை. இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த சொல்லின்படி என்னை பெற்றவரே அவர் தான்ப்பா. எனக்கு கிருபை இறக்கம் சமாதானம் யார்கிட்டருந்து உண்டாகுது? என்னை பெற்றவர்கிட்டருந்து உண்டாகுது. ஹலேலூயா. எங்கள் அப்பா அம்மாட்டிருந்து, அவங்களுடைய சுபாவம், ஏன் எனக்கு இந்த பழக்கம் இருக்குது, எல்லாம் ஜீனுங்க, அப்பனை உரித்து வச்சுருக்கான் பிள்ளை சொல்லுவாங்க இல்லையா. என்னை பெற்றவர்,
என்னை உருவாக்கினவ, மீண்டுமாக என்னை இன்றைக்கு ரட்சித்தவ, அவருடைய இரத்தத்தினால் என்னை மீட்டெடுத்தவ. அப்பா அப்பிதான் சொல்கிற சொல்ல கொஞ்சம் மாற்றி நேற்று யோசித்து பார்த்தேன், யோசிக்கிறேன், என்னை பெற்றவர்னு யோசித்து பாருங்க. என்னை பெற்றவர் தேவையா, நான் தேவனுடைய பிள்ளை, அவர் தான் என்னுடைய பெற்றவர், என்னை பெற்றவர், எனக்கு ஜீவன் தந்தவர், எனக்குள்ளே ஓடுற ரத்தம் அவர் ரத்தம், அவர் ரத்தத்தினால் என்னை மீட்கப்பட்டிருக்கிறேன். அப்போ அவருடைய திவ்ய சுபாவம் எனக்கு உண்டாவதாக. யாரிடத்திலிருந்து இது உண்டாகுது? என் பிதாவிடத்திலிருந்து, என் பிதாவாகிய தேவன். தேவன் என்பதற்குரிய சொல் முன்பே பார்த்தோம், தியோஸ். தியோஸ் என்று சொன்னால் நம்ம தமிழில் கடவுள், இறைவன், தேவன் என்றெல்லாம் சொல்கிறோம். அங்கே தியோஸ் என்பது வானத்தின் பூமியை உண்டாக்கினவர், இறைவன், கடவுள், மனிதன் அல்ல, தெய்வம், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். எல்லாவற்றையும் சிருஷ்டித்த அவரிடத்திலிருந்து எனக்கு என்ன உண்டாக போகிறது? கிருபை, இரக்கம், சமாதானம். பிரியமானவர்களே, வெறுமனே அந்த தேவனிடத்திலிருந்து என்று மாத்திரம் சொல்லலை, நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினிடத்திலிருந்துன்னு சேர்த்து சொல்கிறார். அவர் நம்முடைய பிதாவாகிய தேவன், நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு. இந்த கர்த்தர் என்பதற்குரிய சொல்லையும் கூட எழுதி கொள்ளுங்கள். கர்த்தர் என்பதற்கு கியூரியோ, கியூரியோ என்ற பொருள், கியூரியோஸ், கர்த்தர், கியூரியோ என்று சொல்லுங்கள். கியூரியோ என்று சொன்னால் ஆளுகிறவர், எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகிறவர், ராஜா. இந்த கர்த்தருங்கிற தமிழ் சொல் கர்த்தத்துவம், ஆளுகை, சர்வ அதிகாரமுடையவர் அப்படிலாம் பொருள். அவன் என்னை பெற்ற தேவன், என்னை பெற்ற இறைவன், என் பெற்றோராகிய இறைவன், என்னை பெற்றவராகிய இறைவன், சர்வ வல்லமை உள்ள கிறிஸ்து. கிறிஸ்து என்றால் அனாயின்ட், கிறிஸ்டோஸ், கிறிஸ்து என்றால் அனாயின்ட் என்ற அர்த்தம். என்னை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார், அதுக்குன்னே அவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, ஆண்டவர் அனாயின்ட் பண்ணியிருக்கார், அதுக்காகவே குறிக்கப்பட்டவர். இந்த பிதாவிடத்திலிருந்து, இந்த இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து எனக்கு கிருபை, இரக்கம், சமாதானம் உண்டாகணும். இதை எளிதாக புரிந்து கொள்வது, கிருபை எனக்கு உண்டானால் நான் அழகாக உட்கார்ந்து என் பாடத்தை நல்லா படிப்பேன், அது கிருபை. அவருடைய இரக்கம் எனக்கு உண்டானால் நான் படிக்கிறத என்னால் நினைவைக்க முடியும். அவருடைய சமாதானம் எனக்கு உண்டானால் எந்த பயமும் இல்லாமல், கலக்கமும் இல்லாமல், சந்தோஷமாக, தைரியமாக, அமைதலாக நான் அந்த தேர்வை எதிர்நோக்க முடியும். அப்போ கிருபை, சமாதானம் உண்டாகணும். அப்போ ஒரு பிஸ்னஸ் என்று வைத்துக்கொள்வோம், கிருபை உண்டானால் அந்த பிஸ்னஸை நம்ம நேர்த்தியாக செய்கிறதுக்கு நமக்கு கிருபை இருக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கணுமோ, எப்படி பாடுபடணுமோ, அதுக்குரிய கிருபை இருக்கும். இரக்கம் உண்டானால் நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். சமாதானம் இருக்குமானால் பயம் இல்லாமல், கலக்கம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை வளமுடன் இருக்கும். ஒரு குடும்ப மனைவி, அவங்களுக்கு கிருபை இருக்குமானா எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், எவ்வளோ பயங்கரமான எதிர்ப்பாக இருக்கட்டும், அலையிலேயே பாடி பாடி அலைகளை தாண்டி தேவன் விரும்புகிறது போல் அவங்க சந்தோஷமாக இருக்கிற கிருபை இருக்குது. இறக்க வேண்டும் என்று சொன்னால் அவங்க அதை தாங்கிறதுக்கு எவ்வளவு பலன் வேண்டுமோ, எந்த நேரத்தில் ஆண்டவர் தூக்க வேண்டுமோ, எந்த நேரத்தில் ஆண்டவர் சுமக்க வேண்டுமோ, அதுக்கு இறக்கம். அப்போ சமாதானம்னு சொன்னால் இந்த கிருபையும் இறக்கும் கிடச்சின்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் இருப்பாங்க, அது சமாதானம் உண்டாயிடுச்சு, நல்ல வளமுடன் வாழ்வாங்க, சமாதானம் உண்டாயிடுச்சு. அப்போ நமக்கு மூன்று காரியங்கள் வேண்டும், கிருபை, இரக்கம், சமாதானம். இந்த மூன்று இருந்தால் நம்முடைய வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக இருக்கும். நமக்கு என்று சொன்னால் யாருக்கு? தேவனுக்கு பிரியமானவர்களுக்கு, தீமோத்தேயுக்கு. தேவனுக்கு பிரியமான நமக்கு கிருபை, சமாதானம், இரக்கம் உண்டாக வேண்டும். இதை நமக்கு கொடுக்கிறது யார்? நம்மை பெற்ற தேவன், நம்முடைய பெற்றோராகிய தேவன், என்னை பெற்றெடுத்த, எனக்கு இந்த ஜீவனை தந்த அந்த தேவன்,
அவர்கிட்ட மாத்திரமல்ல சகல ஆளுகையும் உடைய, சகல ஆளுகையும் உடைய, அதற்காக என்னை ஆசீர்வதிப்பதற்காக நியமிக்கப்பட்ட, உயிரோடு எழுப்பப்பட்ட அந்த இயேசுவிடத்திலிருந்து எனக்கு இந்த கிருபை சமாதானம் உண்டாவதாக. இந்த கிருபை சமாதான கிருபை இறக்கம் சமாதானம் உண்டாயிட்டுன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக இருக்கும். ஹல்லேலூயா. இனி சோர்ந்து போக மாட்டீங்க, எந்த சூழ்நிலையிலையும் நீ கவலைப்பட மாட்டீங்க. மிக எளிதான ஒரு வேத பகுதி, அந்த எளிதான வேத பகுதியிலே கருத்தான ஒரு செய்தியை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். பிரியமானவர்கள், இந்த மூன்று காரியங்கள், கிருபை என்று சொன்னால் கேரிஸ், அழகு, தேவன் விரும்புகிறது போல நம்மை ஜீவிக்க பண்ண வைக்கிற ஒரு சக்தி கிருபை. இந்த கிருபை உண்டாக வேண்டும். ரெண்டாவது இரக்கம், நம்முடைய தேவையை அறிந்து கர்த்தர் நமக்கு செய்கிற ஒரு ஹெல்ப், ஒரு உதவி, ஒரு ஒத்தாசை. மூன்றாவது சமாதானம், வளம், காரியங்கள் வாய்க்க வேண்டும், வளம் உண்டாக வேண்டும். இந்த மூன்றும் நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து, நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினிடத்திலிருந்து நமக்கு உண்டாக வேண்டும். அது இல்லை, அதனால தான் இவ்வளோ கஷ்டம் இருக்குங்க. ஜெபிக்க ஜெபிக்க, துதிக்க துதிக்க, ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்க, அவரிடத்தில் கேட்க கேட்க அது உண்டாகிறது. அவர் வாழ்த்துகிறார் தீமோத்தேயு, உனக்கு இது உண்டாவதாக. நான் உங்களை வாழ்த்த விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் எழும்பி நில்லுங்க. இந்த வார்த்தைகளை உங்கள் மேல் நான் கூறி ஜெபிக்கிறேன். நீங்களும் உங்களுக்காக ஜெபியுங்கள், நீங்கள் எனக்காக எங்களுக்காக ஜெபியுங்கள். எனக்கு கர்த்தருடைய கிருபை உண்டாக வேண்டும், எனக்கு கர்த்தருடைய இரக்கம் உண்டாக வேண்டும், எனக்கு கர்த்தருடைய சமாதானம் உண்டாக வேண்டும். எனக்காக நீங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இருக்கிற இடங்களில் அப்படியே கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். உங்களுக்கு கிருபை உண்டாக உண்டாக உண்டாக, கிருபை உண்டாகி பெருக 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 தேவன் விரும்புகிறது போல உங்களால் ஜீவிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய படிப்பு, உங்களுடைய தொழில், உங்களுடைய குடும்ப காரியங்கள், உங்களுடைய ஊழியம் எல்லாவற்றிலையும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நேராக என்னுடைய கரங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு கிருபை உண்டாவதாக. சொல்லும்போதே அந்த கிருபை உண்டாகிறது, அந்த கிருபை உண்டாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை உண்டாவதாக. இல்லாதவர்களை இல்லாதவர்களை இருக்கும்படி உண்டாக்குகிற தேவன் உங்களுக்கு கிருபையை உண்டாக்குகிறார், கிருபையை உண்டாக்குகிறார். இந்த கல்லுக்கு கிருபை உண்டாவதாக, இந்த கல்லுக்கு கிருபை, செருபாபேல் கொண்டு வருகிற கல்லுக்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. உங்களுடைய ஊழியத்தை செய்ய, உங்களுடைய தொழிலை நிறைவேற்ற, உங்களுடைய குடும்பத்தை விசாரிக்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நல்ல மனைவியாக, கணவனாக, பிள்ளையாக, பெற்றோராக நீங்கள் வாழ கிருபை உண்டாவதாக. கர்த்தனை கிருபை தருகிறார் என்று விசுவாசிக்கிற எல்லாரும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி அந்த கிருபை அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்குள்ளே கிருபை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அன்றைக்கு மரியாளை பார்த்து அந்த தேவதூதன் சொல்கிறேன், கிருபை பெற்றவளே வாழ்க. ஹல்லேலூயா. கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க, கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபை. எங்கேருந்து வருகிறது? உங்களுடைய பிதாவாகிய தேவன், உங்களுடைய பெற்றோராகிய தேவன், உங்களை பெற்ற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரிடத்திலிருந்து கிருபை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து கிருபை, 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 கிருபை. நேரலை பார்க்கிறவர்கள் மேல கிருபை உண்டாகட்டும். இந்த கல்லுக்கு கிருபை உண்டாகட்டும், இந்த பிள்ளைக்கு கிருபை உண்டாகட்டும், இந்த சகோதரனுக்கு சகோதரி கிருபை உண்டாகட்டும். கிருபை, 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 கிருபை உண்டாவதாக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், கர்த்தருடைய இரக்கம் உண்டாவதாக. தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் தூக்கி சுமப்பது போல ஆண்டவர் உங்களை தூக்கி சுமக்க, உங்களை பலப்படுத்த, உங்கள் குறைவுகளை நிறைவாக்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேவன் உங்களுக்கு கொடுக்க, உங்களுடைய நன்மை குறைபடாதபடி காத்துக்கொள்ள கர்த்தர் உங்கள் மேல் இரக்கம் பாராட்டுவாராக, இரக்கம் பாராட்டுவாராக, இரக்கம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. தீமோத்தேயுவே, தீமோத்தேயுவே, தேவனுக்கு பிரியமானவனே, தேவனுக்கு பிரியமானவளே, உனக்கு தேவ இரக்கம் உண்டாவதாக. உன்னை பெற்ற இறைவனுடைய இரக்கம், உன்னை பெற்ற தேவனுடைய இரக்கம். பிதாவாகிய தேவன் என்றால் உன்னை பெற்றவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவருடைய இரக்கம் உண்டாவதாக. உன்னுடைய குறைவு உன்னை மண்ணென்று நினைவு கூறுகிறார், உன் பலவீனத்தை நினைவு கூறுகிறார், உன்னுடைய குறைவுகளை நினைவு கூறுகிறார். அதில் இரக்கத்தை காண்பிக்கிறார், இரக்கத்தை காண்பிக்க உனக்கு உதவி செய்கிறார். நீ நடக்க முடியாத நேரத்தில் தூக்குகிறார்,
உன்னாலே தூக்கி சுமக்க முடியாத நேரத்தில் அவர் தோல் கொடுக்கிறார், இறக்கப்படுகிறார். உன்னை அடிக்கல, உதைக்கல, ஆளோட்டி மாதிரி பக்கத்தில் சாட்டையை வச்சுட்டு உன்னை அடிக்கல, அவர் தோல் கொடுத்து தூக்குகிறார். நீ தூக்க முடியாத உன்னோடு கூட சேர்ந்து தூக்குகிறார். நீ நடக்க முடியாத நேரத்தில் தூக்கி சுமக்கிறார். நீ தாங்க முடியாத நேரத்தில் கர்த்தர் பலன் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம், அவருடைய இரக்கம் மாத்திரமல்ல, அன்றைக்கு அந்த பூட்டின மேலருக்குள்ள போய் அந்த சீஷர்களை பார்த்து இயேசு சொன்னார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு ஐரணி ஷாலோம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த கலக்கமும் இல்லை, எந்த போராட்டமும் இல்லை, எந்த பயமும் இல்லை, எந்த திகிலும் இல்லை. கர்த்தர் கிருபை, கர்த்தர் இரக்கம் உங்களுக்கு பெரிய சமாதானத்தை தருகிறது. தேவ சமாதானத்தோடு போக போகிறீங்க. எதை குறித்து பயப்பட வேண்டாம். விசுவாசம், நம்பிக்கை எல்லாம் அந்த சமாதானத்துக்குள்ளே வந்துடும். எதிர்காலத்தை குறித்து பயப்பட மாட்டீங்க. பகலில் பறக்க அம்புக்கு பயப்பட மாட்டீங்க. மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு பயப்பட மாட்டீங்க. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு பயப்பட மாட்டீங்க. ஹல்லேலூயா. விரியன் பாம்பானாலும், வலுசற்பமானாலும், சிங்கமானாலும், பாலசிங்கமானாலும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. அவரால் ஒரு சேனைக்குள்ளே பாய்வீங்க, ஒரு மதிலை தாண்டுவீங்க. அதான் சமாதானம். கலக்கம் இல்லை, கலங்கிட மாட்டேங்க. சொல்லுங்கள், நீ சமாதானத்தை, நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், எதிர்காலத்தை குறித்து கலங்க மாட்டேன், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கலங்க மாட்டேன். எல்லாம் நீங்கள் பார்த்துக்குவீங்கப்பா, எல்லாம் நீங்கள் பார்த்துக்குவீங்க. பூர்ண சமாதானம் உண்டாகிறது, பூர்ண சமாதானம் உண்டாகிறது. என் பிள்ளையை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து, என் கல்யாணத்தை குறித்து, என் பிள்ளை கல்யாணத்தை குறித்து, என் வாழ்க்கையை குறித்து, ஊழியத்தை குறித்து, ஒன்றை குறித்தும் கவலை இல்லை. எல்லாம் அப்பா பார்த்துக்கொள்வா, எல்லாம் அப்பா பார்த்துக்கொள்வா. அவரால் இந்த சமாதானம் உண்டாகிறது. இந்த வேளையில், இந்த ஆராதனை வேளையில் அது உண்டாகிறது என்று விசுவாசிக்கிற எல்லாரும் அப்படியே கரங்களை கர்த்தருக்கு நேராக அமைதியாக உயர்த்தி, அது உங்களுக்குள்ளே உண்டாகிறது அப்படியே உணருங்க. அது உங்களுக்குள்ளே உண்டாகிறதே உணருங்க. அது இல்லை, வரும்போது இல்லை, இப்போ உண்டாகுது. அந்த கருவிலை குழந்தை உண்டாகிறது போல, அது உண்டாகி வளருகிறது. ஹல்லேலூயா. என்ன உண்டாகிறது? கர்த்தருடைய கிருபை உண்டாகிறது. என்ன உண்டாகிறது? கர்த்தருடைய இரக்கம் உண்டாகிறது. என்ன உண்டாகிறது? கர்த்தருடைய சமாதானம் உண்டாகிறது. எங்கேருந்தியா எனக்குள்ள இது உண்டாகுது? அப்படியே ஜபத்தில் இருங்க. உங்கள் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து, ஊரீனமாறவா, உங்கள் பெற்றோராகிய தேவனிடத்திலிருந்து, பிரேசலா, பிரேசலா, சர்வ வல்லமை, ஆளுகை உள்ள, ஆளுமை உள்ள, எல்லாவற்றையும் ஆட்டி படைக்கிற சக்தி உள்ள கிறிஸ்துவனிடத்திலே இருந்து அது உண்டாகிறது. அப்படியே உணருங்க, அது உண்டாகிறது. இனி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் வெற்றி வாழ்க்கையை உங்களுக்கு வாழ்த்துதலாய் தருகிறார். அன்பின் இயேசுவே, உடைய பிள்ளைகள், உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரேன். அன்றவரே, ஒரு முறை கூட அடிமை செபிக்கிறேன். உம்மாலே, எங்கள் பிதாவாகிய தேவனாலே, எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலே, எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாயிருக்கிறபடியால் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரியா. போது ஆண்டவர், எங்கள் வெற்றி வாழ்க்கை போது கண்டிப்பாக நிச்சயமாக உண்டாண்டவர். ஒன்றை குறித்து உடைய பிள்ளைகள் கவலைப்பட விடாதீங்க. கிருபை, இரக்கம், சமாதானம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் கொடுக்கிற இந்த கிருபை, இரக்கம், சமாதானத்துக்காக நாம் இன்னும் ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ்